Hello friends, welcome to Crunchy Munchy. நம்ம சேனல்ல இனி சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் அகலமான ஒரு நான் ஸ்டிக் கடாய் வச்சிருக்கேன். நீங்க எந்த கடாய் வேணாலும் வச்சுக்கலாம். அத பாட்டம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கணும். ஏனா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஃப்ளேம்ல வச்சு குக்க பண்ண போறோம். அதனால கனமா இருக்க பாத்திரமா வச்சுக்கங்க. இதல நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை நான் ஆட் பண்றேன். கடலைன ஃப்ளேவர் பிடிக்கல அப்படினா நீங்க எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். ஏனா நம்ம ஒரு 3 ல இருந்து 4 பேர் சாப்பிற அளவுக்கு நான் ரைஸ் செய்ய போறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் குக்க ஆறதுக்கு ரைஸ் ஆட் பண்ண கரெக்டா இருக்கும். நம்ம இதல தண்ணி ஆட் பண்ண போறது கிடையாது. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு இதே எண்ணெயில தான் நம்ம குக்க பண்ண போறோம். இதல நான் வந்து ஒரு 4 பல்ல பூண்டு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி அதல ஆட் பண்ணிருக்கேன். அத மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெயில டாஸ் பண்ணிக்கங்க. கலர்லாம் மாறவேணாம். ஜஸ்ட் நீங்கள் போடும்போது ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணியிருக்கேன். அதிகமான வெங்காயம் போட வேண்டாம், ஒரு வெங்காயம் போதும். அந்த க்ரன்ச்சி டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் தான். இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு தனித்தனி ஸ்லைஸாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணல, வெறும் பெப்பர் காரம் மட்டும்தான் இதுக்கு. ஃப்ளேமை வந்து நீங்கள் குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு நம்ம தண்ணி தெளிக்கக்கூடாது. இதே மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் குழக்குழன் இருக்கும், சொத சொதன்னு சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பீன்ஸு, ஒரு கையளவுக்கு இருக்குது பீன்ஸு. இது நான் வந்து நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் அதே மாதிரி தின் தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இன்றைக்கி நான் வந்து பீன்ஸ், கேரட், ஸ்வீட் கார்ன் மூணு தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கேபேஜ் பிடிக்கும் அப்படின்னா கேபேஜ் இதில் ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவுக்கு இது பீன்ஸு, அரை கை அளவுக்கு கேரட், ஒரு கப் அளவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன், கேபேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கையளவுக்கு. அதையும் இதே மாதிரி நீள் நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் தனியாக உரிச்சு தான் வச்சுருக்கேன், குக் பண்ணாத ஸ்வீட் கார்ன். இது எதுவுமே பாயில் பண்ணாதது. இதையும் வந்து இது கூடவே சேர்த்து வதக்கும் போது அது குக் ஆகிக்கும். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் நம்ம உப்பு சேர்க்கும் போது இந்த வெஜிடபிள் அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும், ரைஸ் அளவுக்கு சேர்த்துறாதீங்க. இந்த கலர் அப்படியே ரீட்டெயின் ஆகிறதுக்கு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் அதே பிரைட்னஸோடு அப்படியே இருக்கும். இது எதுவுமே நம்ம மூடி வச்சு குக் பண்ண வேண்டாம், இப்படி ஓப்பன் லிட்லேயே குக் பண்ணுங்கள். மூடாமல் இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது எந்த வெஜிடபிளோட கலரும் மாறாது. பார்க்கும்போது தெரியும் நல்லா பிரைட் கலரில் இருக்குல்ல. இப்போ நான் அந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு இதில் நல்லா வதக்குங்க. இந்த வதங்குறதுல எல்லாமே வெஜிடபிளும் குக் ஆகிடும். தனியாக குக் பண்ண வேணாம். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி 1/2 பாயில் குக் ஆகிடுச்சு. ரைஸும் அதே மாதிரி 80% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக மலர் அளவுக்கு குக் பண்ண வேண்டாம். மலர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. வடிச்சுட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டால் தான் நம்ம இதில் போட்டு கிளறும்போது ரைஸ் உடையாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம போட்ட காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இந்த அகல மாதிரி கடாய் போடும்போது உங்களுக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த ரைஸ் போட்டு. இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 200 கிராம் இருக்கிற உலக்கில் ஒரு உலக்களவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மலரில் ரைஸு ஒரு 80% தான் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது டக்குன்னு அடிபிடிக்கும் ரைஸு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் ஆகிறதுக்கு.
மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக ரைஸோட வெஜிடபிள் மிக்ஸ் ஆகணும், ப்ளஸ் அந்த ஆயில் ஊற்றின ஆயிலும் வந்து ரைஸோட கோட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், டார்க் சோயா சாஸு. ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனு, அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்கும், ஸோ அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதையும் போட்டு கிளறி விட்டுக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாஸ் வந்து எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம சாஸ் போட்ட உடனேயே வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் வந்துடும். இன்னும் நம்ம இதில் பெப்பர் பவுடர் அண்ட் எக்கு மட்டும் போடணும். உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதிலையே வந்து சென்டரில் ஸ்பேஸ் விட்டுட்டு எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தனியாக தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன், இடம் இதில் கரெக்டாக இல்லை. இப்போ நமக்கு ரைஸ் வந்து நம்ம கலந்து விட்டாச்சு, இப்போ எக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரைஸுக்கு ரெண்டு எக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோன்னா நம்ம ரெண்டு எக்கு அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கிறோம். அதில் எதுவும் சால்ட் பெப்பர் எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம், வெறுமனை எக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது குக் ஆனோன்னா நம்ம ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் ஆகணும். சாஃப்டாக குக் ஆகும்போதே நம்ம எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகி பொரியல் டைப்பில் வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக வரும்போதே நம்ம எடுத்துடலாம். அந்த ஹீட்லேயே அது குக் ஆகிடும், ஏன்னா எக்கு ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். இந்த அளவுக்கு தாராளமாக அதில் கடாயில் இடம் இருந்ததுன்னா நீங்கள் சென்டரில் அதிலே ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதில் இடம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் தனியாக இன்னொரு பேன் வச்சு இதில் குக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம், ஈஸியாக அடியில் பிளாக் கலரில் மாறி போயிடும் எக்கு, இப்போ பார்க்க நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அந்த பேனை இதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இந்த எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எக்கில் எதுவுமே போடல, சால்ட்டோ பெப்பரோ எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. இப்போ நம்ம இந்த ரைஸோடு இந்த எக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வாயில் சிக்கும்போது வந்து அது டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ப்ளஸ் நல்லா குக்காகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ண பெப்பர் ஆட் பண்ணுறேன், பிளாக் பெப்பர். நான் காரத்துக்குன்னு ஆட் பண்ணியிருக்கிறது பெப்பர் பவுட்ரு மட்டும்தான், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி நீங்கள் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1-2 க்ரீன் சில்லி அளவுக்கு நீங்கள் பொடியே ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் ஆனியன் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸ்க்காகவே நான் வீட்டில் ஆனியன் வச்சுருந்தேன், 1 week தான் ஆச்சு, நல்லா வளர்ந்துடுச்சு. அதை தான் நான் பறித்து வச்சுருக்கேன். என்னாச்சுன்னா நைத்து திடீர்னு மலையில் வந்து ஆனியன்லாம் வந்து லீஃப் சாஞ்சிருச்சு, ஸோ அதனால் உடனே எடுத்து பறிச்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் வரும், இல்லைனா வராது. அந்த நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, இந்த மஞ்சூரியன் டைப் செஞ்சிங்கனாலும் இந்த ஃப்ளேவர் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டச் கொடுக்கும், அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படி லீஃப் கிடைக்கல அப்படின்னா எதுவுமே போட வேணாம், விட்டுருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே போட வேண்டாம், ப்ளெயினாக கூட சர்வ் பண்ணுங்கள், ஆனால் கொத்தமல்லி போடாதீங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு, என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபியை மேட் பண்ணலாம். பாய்.